ரெடி. c2hஓட ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து ஜனவரி 15ஆம் தேதி வெளிவருது சார். 15ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு வந்து நாங்கள் இதை வெளியிடறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். தமிழகம் மட்டுமல்லாது உலகம் முழுக்கவே இந்த திரைப்படம் வந்து ஒரே நேரத்தில் எல்லா தளங்கள்லையும் வெளியாகும். நீங்கள் வந்து இதை தியேட்டரில் பார்க்கலாம், டிவிடியாக பார்க்கலாம், ஆன்லைனில் பார்க்கலாம், செட்டப் பாக்ஸஸ் உங்கள் வீட்டில் இருந்தாலும் செட்டப் பாக்ஸஸ் மூலமாக பார்க்கலாம். ஸோ எந்த ரூட்டில் எல்லாம் பார்க்க முடியுமோ எல்லா ரூபத்துலேயும் ஒரே நேரத்தில் இந்த படம் வெளியிடுவது தான் c2hஓட முதல் நோக்கம், வித்தியாசம். இது ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லா தளங்களையும் வெளியிடுவதன் மூலமாக இதில் வந்து இந்த சினிமாவில் சமீப காலமாக ஏற்படுற திருட்டுத்தனம் என்பது களையப்படும். திருட்டு டிவிடியில் இந்த படம் வராது, வந்தாலும் செல்லுபடியாகாது. ஸோ அந்த முறையை வந்து நாங்கள் இந்த சினிமா டூ ஹோமில் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த திரைப்படம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து டிவிடி பஜார் அப்படின்ற தலைப்பில் வரப்போகுது. டிவிடி பஜார் அப்படின்றது ஒரு நெட்வொர்க். தமிழ்நாடு முழுக்க வந்து 154 டிஸ்ட்ரிபியூட்டர்கள், 5000 டீலர்கள் இருக்காங்க. இந்த படத்தை வந்து விநியோகம் பண்ணி கொண்டுகிட்டு போய் மக்கள் வீட்டுகளில் நேரடியாக கதவை தட்டி இந்த படத்தை டிவிடியை கொடுக்கறதுக்கு. ஸோ இவ்வளோ பேரை நியமனம் செய்து அவ்வளோ பேருக்கும் ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான அக்கறை எடுத்து இந்த நிறுவனத்தை ஒரு பெரிய நிறுவனமாக்குவதற்கான முயற்சி ஈடுபட்டிருக்கிறோம். இதில் வந்து தொடர்ந்து என்னுடைய படங்கள் மட்டுமல்லாது எல்லா நல்ல திரைப்படங்களும் வரும். கண்டிப்பாக நல்ல திரைப்படங்கள் மட்டும்தான் வரும். அந்த நல்ல திரைப்படங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட ஒரு 10 பேர் கொண்ட குழு இருக்குது. அந்த 10 பேரில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், லாயர்ஸ், டாக்டர்ஸ், ஆசிரியர்கள், ஜெர்னலிஸ்ட், இப்படி ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேர் தீர்மானத்தில் தான் இந்த ஒவ்வொரு திரைப்படமும் செலக்ட் பண்ணப்படும். அந்த வகையில் இப்போது நாங்கள் c2hஓவில் 5 படங்கள் செலக்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். 1 ஜேகே நண்பனின் வாழ்க்கை, 2 அர்ஜுனன் காதலி, 3 வாராயோ வெண்ணிலாவே, 4 கோடிட்ட இடங்களை நிரப்புக, 5 அப்பாவின் மீசை. இந்த 5 படங்களை நாங்கள் இதன் மூலம் வெளியிடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நாங்கள் எங்களோட படங்களை வெளியிடுவதன் மூலமாக ஏற்படுற அதிகப்படியான எண்ணிக்கை, விற்பனை எவ்வளவு தூரம் நாங்கள் டிவிடி வைத்திருக்கோம் அந்த டிவிடியோட எண்ணிக்கையை சொல்லி சொல்லி நாங்கள் அடுத்த படங்களை வாங்குவோம். நல்ல நிறுவனமாக இதை உருவாக்குவோம். மக்களுக்கு நேர்மையான முறையில் நல்ல திரைப்படங்களை மட்டுமே டிவிடியில் கொடுப்போம். இதில் ஒரு டிவிடியோட விலை வந்து 50 ரூபாய். அந்த 50 ரூபாய்ன்றது பெரிய ஆர்டிஸ்ட் படங்களோ பெரிய நடிகர்கள் டைரக்டர்ஸ் படங்களோ வரும்பொழுது மட்டும் 75ஆகவோ 100ஆகவோ மாறும். மற்றபடி மிடில் பட்ஜெட் படம் எல்லாமே 50 ரூபா தான். கண்டிப்பாக நல்ல படத்துக்கு மட்டும் உத்தரவாதம் கொடுக்க முடியும் சீட்டு வச்சால.